வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, கடலூரில் வந்து காவல்துறை சார்பில் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட 140க்கும் மேற்பட்ட வாகனங்களை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏலத்தில் வந்து விட்டுருக்காங்க. ஜென்ரலாக அந்த மாதிரி ஏலம் நடக்கும்போது வந்து யாருமே பெரிய அளவில் வந்து போக மாட்டாங்க. ஆனால் அந்த கொரோனா பிரச்சனைக்கு பிறகு எல்லாருமே வந்து வீட்டில் ஒரு டூ வீலர் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்ததுனால நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏலத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஜென்ரலாக வந்து இந்த ஏலம் வந்து எப்படி நடக்கும், இந்த ஏலத்துக்கு பிறகு வாகனத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து இந்த ஏலம் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் தனித்தனியாக வந்து நடத்துவாங்க. உதாரணத்துக்கு தஞ்சாவூர்லேயோ திருச்சியிலேயோ நடத்துகிறாங்க அப்படின்னா தஞ்சாவூர் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த டேட்டில் இந்த இடத்துல வந்து ஏலம் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏலத்துக்கு முந்தைய நாளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்து ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று வந்து வாங்கிக்கலாம். டோக்கன் வந்து எதற்காக அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டெபாசிட் மாதிரி. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து இருசக்கர வாகனத்தை வந்து ஏலத்தில் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா 500 ரூபாய் வந்து கட்டணும். இல்லை நான்கு சக்கர வாகனத்தை வந்து ஏலத்தில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 5000 ரூபாய் வந்து கட்டணும். ஒருவேளை ஏலம் முடிஞ்சு நீங்கள் எந்த ஒரு பைக்கையோ காரையோ வாங்கலை அப்படின்னா அந்த கட்டின அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவாங்க. எதற்காக அந்த நடைமுறை அப்படின்னா, நார்மலாக ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கூடிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வைக்கும்போது தேவைப்படுறவங்க மட்டும்தான் வந்து வருவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடைமுறை வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஜென்ரலாக அந்த மாதிரி ஏலத்தில் வந்து வாகனத்தை வந்து விடும்போது காவல்துறை தரப்பில் வந்து பறிமுதல் பண்ணி கேஸ் நடந்து கேஸ் முடிஞ்சு அந்த வாகனத்தை எதுவுமே பண்ண முடியல, யாரும் வந்து ஓனர் வந்து வாங்கிக்கல, அப்படியே கிடக்கு. நிறையா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் எல்லாருமே வந்து பார்த்துருப்போம், பைக்லாம் வந்து அப்படியே கிடக்கும். அந்த மாதிரி இருக்க வாகனத்தை எடுத்து தான் ஏலத்தில் விடுவாங்க. ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா யார் அதிக தொகை கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறு ஒன்று வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஏலத்தில் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு பைக்கு கிடச்சிருச்சு, அந்த பைக்கை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு 10000 ரூபா வேலை பார்த்து அந்த பைக்கை நீங்கள் ஓட்டலாமா அப்படின்னா அந்த புக்குக்கு வந்து ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு இந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. ஸோ வந்து ஒரு வேளை அந்த நம்பரை கண்டுபிடிச்சி ஒரிஜினல் ஓனர்கிட்டே நீங்கள் ஆர்சி புக்கை வாங்கினாதான் தவிர மற்றபடி அந்த பைக்குக்கு வந்து ஆர்சி புக்கெலாம் வந்து இருக்காது. அந்த மாதிரி புக் இல்லாத பைக்கை நீங்கள் வாங்கி வேணால் உங்கள் ஏரியாக்குள்ளே நீங்கள் ஓட்டிக்கலாமே தவிர சிட்டிக்குள்ளெலாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னா அப்போ வந்து மாற்ற மாதிரி ஃபைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் இந்த ஏலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி மெக்கானிக் லைனில் இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்குவாங்க. ஏன்னா அவங்க அந்த பைக்கை எடுத்துகிட்டு போய் அதில் இருக்க பார்ட்ஸு இன்ஜின் எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் ரீஒர்க் பண்ணி அதை வேறு ஏதாச்சும் வந்து ஒரு பைக்கில் கேட்குறவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இல்லை வேறு ஏதோ ஒரு பார்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லை ஸ்க்ராப்புக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து ஏலத்துக்கு வருவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் பொதுமக்களும் போய் அந்த ஏலத்தில் கலந்துக்கிட்டு பைக்கை வாங்கிடுறாங்க. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா புக்கு பிரச்சனை வந்து வரும். ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஆர்சி புக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பைக்கு வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வாங்குறப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸும் வந்து கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இதில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏலத்தில் பைக்கை வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளையும் யோசிச்சுட்டு அதன் பிறகு வந்து வாங்குங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.